அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நடப்பது அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேரற்றல் துணையினர் பிரம்மாதமாக நடந்து கொண்டிருப்பதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம், நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வெளிப்படுத்துறதுக்கு வீடு வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. பிரம்மாண்டமாக கட்டுறது, இந்த பிரம்மாண்டத்தை விட புண்ணியஜனிக்கு வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டோம், எல்லாத்தையும் கூப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்து மெச்சர் அளவுக்கு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறாங்க. யாரும் நல்லபடியாக நம்ம வீட்டுக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறத விட மற்றவங்க பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கு வீடு அப்படி கண்ணு வைக்கிற அளவுக்கு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நல்லபடியாக நிம்மதி, ஆரோக்கியமாக, சந்தோஷம் வாழணும்னு நினைக்கிறது மிக மிக குறைவாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நினப்பு இருக்குங்கிறதே ஒரு தெரியாமல் போயிட்டு அதில் என்னன்னு மிகப்பெரிய தவறு, ஹை சீலிங். ஒரு வீட்டில் ஹை சீலிங் எங்கெங்கெல்லாம் வரலாம் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் நாலு மூலையிலையும் வடகிழக்கு மூலையில் வர்ற ஹை சீலிங் மிகப்பெரிய தவறு. அதாவது அந்த வீட்டில் ஒரு மரணத்தை கொடுக்கிறதுக்கு சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஹை சீலிங், மிகப்பெரிய தவறு. வடகிழக்கு கை சீலிங், அதுக்கு அடுத்தபடியாக வடமேற்கு கை சீலிங், அதுவும் மிகப்பெரிய தவறு. இது பல இன்னல்களை மனதளவில் மிகப்பெரிய சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது. வடமேற்கு கை சீலிங், தென்கிழக்கில் கை சீலிங், இதுவும் மிகப்பெரிய தவறு. இது ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடியது, உடல்நிலையில் மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்கும், மனதளவில் மிகப்பெரிய சஞ்சலத்தை கொடுக்கும், பெண்கள் உடல்நிலை மிக மிக பாதிப்படைய வாய்ப்புகள் அதிகம். தென்மேற்கில் கை சீலிங் தாராளமாக வரலாம், ஆனால் அங்கே வரும்போது அந்த இடத்துல நம்ம கால் பண்ணலாம், கை சீலிங் வச்சாலே அந்த இடத்துல நம்ம கால் மட்டும்தான் பண்ண முடியும். பட் தென்மேற்கில் கால் வருது, அதுவும் மிகப்பெரிய தவறு. அதனால் கை சீலிங் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள கை சீலிங் எந்த மூலையிலையுமே வரக்கூடாது. அப்படி வராமல் அமைத்துக் கொள்வது மிகவும் சாலச்சிறந்தது, அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கும் நல்லது. மற்றவர்களுக்காக பிரம்மாண்டத்தை அழகு ஆபரணம் அப்படின்னு நல்ல அழகுபடுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு வீட்டை அழகுபடுத்த அழகுபடுத்த உங்களுக்கு ஆபத்துகள் பெருகி கொண்டே போகுது மட்டும் மறந்துடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக கட்டி மற்றவங்க கண்ணு படாமல் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வேணும் பண்ணிக்கலாம். வெளி பார்வைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கு நல்லதுன்னா அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு நல்லது. வீட்டுக்கு வெளியே நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டுறீங்கன்னா அது யாருக்கு நல்லதுன்னா வெளியே பார்ப்பவர்களுக்கு கண்ணுக்கு நல்லதே ஒழிய நமக்கு கெடுதல் என்பதை மறந்துடாதீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக கட்டி பிரமாதமாக வாழுங்க, அதுதான் நல்லது, நமக்கும் நம்ம வம்சத்துக்கும் நல்லது. மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பதிவை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.